எல்லாம் வல்ல இறை அருளாலே அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளவுடன் இறை வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே இறைநிலையும் உணர்ந்து அந்த இறைநிலையே பிரபஞ்சமாகவும் அதில் அமைந்துள்ள அனைத்து பொருட்களாகவும் இயங்குவதையும் உணர்ந்த பிரம்மஞானியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஏனெனில் இதுவரையில் உலகம் உலகத்தை பற்றியும் உலகம் அந்த மூலமான இறைநிலையை பற்றியும் தேடி 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 இரண்டு பாதைகளை வகுத்தது. ஒன்று விஞ்ஞானம், இன்னொன்று மெஞ்ஞானம். இந்த இரண்டு பாதைகளிலே சென்றவர்களும் முடிவில் என்ன, அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்ற கேள்விதான் என்று, இனி எங்கே செல்ல வேண்டும் என்ற அளவுதான் என்னதே தவிர, இப்படித்தான் செல்ல வேண்டும் இதுதான் முடிவு என்று இதுவரையும் விஞ்ஞானமும் கூறவில்லை, வேதாந்தமும் கூறவில்லை. காரணம் என்னன்னா, எந்த முடிவான பொருளோ அதற்கு வேதாந்தம் ஒரு பெயர் கொடுத்தது, விஞ்ஞானம் ஒரு பெயர் கொடுத்தது. விஞ்ஞானம் கொடுத்த பெயர் கிராவிட்டி, அதை தினம் வச்சுங்க. வேதாந்தம் கொடுத்த பெயர் பிரம்மம், அதை பல வார்த்தைகளால் தெய்வம் என்றோம் கடவுள் என்று சொல்கிறோம். வேதாந்தத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உண்மையில் வேறுபாடு இல்லவே இல்லை. ஒரு மரத்தை பார்க்கிறோம், இது எவ்வாறு உண்டாயிற்று என்று சொன்னால், மரத்துக்கு மூலமான விதை, விதைக்கு மூலமான தொடர் இயக்கங்கள் எல்லாம் வந்து கடைசியாக இறைநிலையிலிருந்து அது தன்னிருக்கத்தினாலே துகள்களாகி அந்த துகள்கள் கூடி சுழலும்போது காந்தமாகி அதே சுழற்சியே உள்ள தூசுகள் ஒன்று கூடி அணுவாயின. அணுக்கள் தான் பஞ்சபூதங்களாகவும் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரணுக்களாகவும் உள்ளன. அந்த பேரணுக்களுடைய கூட்டுதான் இந்த மரம். இது விஞ்ஞானம்தான். அந்த ஆதிநிலையாக உள்ள இறைநிலையில் இருந்துத்தான் மரம் வந்தது என்று சொல்வது மெய்ப்பொருள் விளக்கமாகிய வேதாந்தம் என்ன சொல்வது, எல்லாம் அவனே தான், வித்தியாசமே இல்லை. என்றாலும் மனித அறிவுக்கு புரியும்படியாக இந்த ரெண்டு வார்த்தைகளும் இதுவரையில் சரியாக விளக்கவில்லை. ஏன் என்ற கேள்வியை நானும் எழுப்பினேன். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே. இதுதான் என்னுடைய
தத்துவ விளக்கத்தின் முடிவு. கடவுளை அறிய வேண்டுமானால் எத்தகையது ஆர்வமானது புலன்களுக்கு எட்டாது. ஆனால் அதை அடைந்த தன்மாற்றத்தினால அதே இறையாற்றல் துகள்களாகி சூழ்ந்தழுத்தும் போது காந்தமாகி அந்த காந்தத்தில் இருந்துத்தான் அணுக்களாகி உலகமாச்சு என்ற போது கடவுள் நிலை என்பது என்று தெரிந்து கொள்கிறோம். இதுவரையில் விஞ்ஞானத்திலையோ மெஞ்ஞானத்திலையோ உயிர் எங்கே வந்தது, அது திட்டவட்டமாக கொடுக்கவில்லை. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, அறிவினை அறிவதோ, கருமையை அறியாமல் அறிவினை அறிவதோ, விஞ்ஞானம் எவ்வளவோ உயர்ந்து விட்டது. அறிவை பற்றி அறியவே இல்லை. கடவுளை பற்றியும் அவர்கள் சொல்லக்கூடிய கிராவிட்டி என்ற தத்துவத்தை பற்றியும் இதுவரைக்கும் விளக்கவில்லை. இந்த இருட்டை போக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. உங்களுக்கு பின்னின்று உதவக்கூடியது, குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இவ்வளவுதான்.